மின்ட் சிக்கன் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்க, 1/2 கிலோ சிக்கன் வச்சுருக்கேன், 1/2 கிலோ சிக்கன், சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு, தக்காளி, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் புதினா, இதுதான் மெயின் இந்த டிஷ்ஷுக்கு. கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக தேங்காய், இதெல்லாம் வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மெயின் வந்து புதினாவும் ஏலக்காய் கிராம்பும் தான், சரிங்களா? இந்த ஏலக்காய் கிராம்பு, இந்த புதினா, இது மூணு தான் இந்த டிஷ்ஷுக்கு மெயினான டேஸ்ட் அண்ட் மெயினான அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வதக்க வேண்டியதுலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். இப்போ நான் வாளி வச்சிட்டேன், அதில் வந்து எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதில் வந்து வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும். எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா போட்டுறேன். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, நான் ஒரு 2-3 இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்ல மறந்துட்டேன். காஞ்ச மிளகாய் ஒரு 4 போட்டுக்கோங்க, ஜீரகம், மிளகு, நான் சொன்ன இந்த பட்டை வகைங்க, எல்லாமே போட்டு நல்லா வதங்கணும். இதில் வந்து நம்ம மிளகாய் தூள் ஒன்றும் போட மாட்டோம். இதில் நம்ம போடுற மிளகாய், மிளகு, இது ரெண்டும் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து காரமே. இது ரொம்ப நல்லாயிருக்கும். சளி பிடிச்ச டைமிங்கில் இந்த இது கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் சாப்பிட்டா சளி அப்படியே ரொம்ப அப்படியே கண்ட்ரோல் ஆகி அப்படியே வெளியிலலாம் வந்துடும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். இல்லை காரம் கம்மியாக இருக்கும், நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாய் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி போட்டுக்கிறேன். இதில் வந்து இந்த தாளிக்கு இந்த வதக்கணும் இல்லையா, இதுதான் இதுக்கு ரொம்ப மெயினே. இது நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் தாளித்து இது செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த டிஷ்ஷே ரொம்ப ஈஸி தான். நம்ம சேர்க்க வேண்டியது எல்லாமே இதிலே நம்ம சேர்த்துருவோம். நம்மளால் சிக்கன் போட்டு சமைக்கிறப்போ நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்க்க தேவையில்லை. இதுதான் மெயின் மசாலாவே, எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம சேர்க்க வேணாம். டிஷ் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வதக்கிறப்பவே அந்த டிஷ்ஷோட வாசம் நமக்கு வந்துடும். இப்போ தக்காளி நல்லா பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தெரியுதுங்களா? தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் அந்த புதினா, கொத்தமல்லி, தேங்காய் வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏம்மா ஏண்டா, கொத்தமல்லி கொஞ்சம் இருந்தால் போதும், ஆனால் புதினா வந்து ரொம்ப நிறைய அது வேணும். நான் வந்து ஒரு 1/2 கட்டு போல் எடுத்திருக்கேன். 1/2 கட்டு எடுத்து வெறும் இலையாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதில் போட்டு நீங்கள் வதக்கினதுக்கப்புறம் நான் எவ்வளோ கீரை போட்டேன்னு உங்களுக்கு தெரியும். பாருங்கள் இப்போ எப்படி வதங்கி கொஞ்சமாக வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கீரை தெரியல, அந்த அளவுக்கு வந்துடுச்சு. இதுக்கு புதினாதான் மெயின். ஏம்மா ஏம்மா, ஓ தேங்காய் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம கிரேவி மாதிரி செய்யலாம், குழம்பு மாதிரியும் செய்யலாம், வறுவல் மாதிரி செய்யலாம். குழம்பு மாதிரி வேணும், ரொம்ப கிரேவியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு நான் ஒரு 1/2 மூடி சேர்த்துருக்கேன் தேங்காய். தேங்காய் அதிகமாக விரும்புனீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ அதை ஆற வச்சு நான் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு பார்க்குறேன். நான் வதக்கின அதே வண்ணலியை வச்சுக்கிறேன், கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இப்போ நான் எண்ணெய் போட்டு கருவேப்பிலை போட்டுக்கிறேன், பட்டை, கிராம்பு, பிரியாணி எல்லாம் இதெல்லாம் போட்டுக்கிறேன்.
நல்லா வதங்கினதும் ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். நல்லா வதங்கட்டும். நான் அதுக்கெலாம் அந்த பேஸ்ட்டை போயிட்டு அரைச்சிட்டு வந்துடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். இது பசங்க சாப்பிடுவாங்கன்றதால நான் பச்சை மிளகாய் வந்து ஸ்மெல்லுக்காக மட்டும் தான் போகிறேன், கட் பண்ணி போடல. கீறி போட்டோம்னா காரம் இறங்கிடும், அதனால் நான் முழுசாக போட்டுக்கிறேன். இப்போ வந்து நான் சிக்கன் போட்டுக்கிறேன். 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். சிக்கன் போட்டாச்சு. இப்போ இதில் மஞ்சப்பொடி போட்டுக்கிறேன். ஒரு கெட்டி தயிர் ஒரு 2 ஸ்பூன். ஏன் ஓடுற? இப்போ நான் எல்லாம் போட்டிருக்கேன். இது நான் மூடி போட்டு வேக வைக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்ச விழுது சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா கறி ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ பாருங்கள், அந்த பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். இப்படிதான் இருக்கும். இப்போ நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஓகேவா? அந்த கிரேவி வந்து அரைச்சி ஊற்றிட்டேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இது அப்படியே வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஆல்ரெடி மசாலாலாம் வதங்கிட்டதால் இது ரொம்ப வேக வேண்டாம். நமக்கு எந்த அளவுக்கு ட்ரை ஆகணுமோ அந்த அளவுக்கு ஆனோன்னு இறக்கிட்டா போதும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு காட்டுறேன். மின்ட் சிக்கன் பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கிரேவியா இருக்கு. ட்ரை ஆகணும்னா வேணா ட்ரை பண்ணிக்கலாம், இல்லை இது போதுன்னா கூட எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க எப்படி இருக்குன்னு. ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் மறுபடியும் உங்களை வந்து பார்க்குறேன்.